வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. நீங்க நம்மளுடைய லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம் அப்படின்னா 100 லீக்ல 12th மேட்ச் ஆன ஓவல் இன்வென்சிபிளுக்கும் நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸ்க்குமான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 10:30 நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்ல முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காகவே நம்ம வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல டெலகிராம்ல வந்து புது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டெலகிராம்ல இப்போ யூடியூப் மாதிரி வந்து ஆடு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆடுனால என்ன ஆகுதுன்னா, ஏதாச்சும் தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா பிரைம் பண்றவங்க நம்ம சேனல்ல வந்து ஆடு கொடுத்து அப்படியே நம்ம யூசர் வந்து அவங்க சேனல்ல பிடிச்சி ஏதோ நம்மளா வந்து பாத்தீங்கன்னா சேனல் ஆரம்பிச்சு பிரைம் கேட்ட மாதிரி நினைக்கிறீங்க. சோ அது முற்றிலும் தவறு நண்பா. சோ இது டெலகிராம்ல கொண்டு வரப்பட்ட ஒரு அப்டேட். இப்ப யூடியூப்ல போய் நமக்கு முன்னாடி ஆடு வருது, அதே மாதிரி டெலகிராம்ல இப்ப ஆடு வருது. அதுக்கும் இதுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம வந்து எப்பவும் போல ரெகுலரா நம்மளுடைய யாரு டாஸ் வின் பண்ணா பிளேயிங் 11 இந்த மாதிரி தான் நம்மளுடைய இது இருக்கும். எல்லாமே டாஸ்ல யார் வின் பண்ணாலும் சொல்லிடுவேன், பவுண்டரி லைனே பிச்சு ரிப்போர்ட்டு இந்த மெகா லீக் இந்த மாதிரிதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு சேனலோட லிங்கும் நம்ம டெலகிராம்ல போடுறது கிடையாது. சோ ஏமாந்துடாதீங்க இந்த அப்டேட்னால. அண்ட் இன்னைக்கு வந்து நீங்க இன்னமும் ஸ்போர்ட்ஸி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க. சோ இது வந்து தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்டான ஒரு ஃபேண்டசிய. நமக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. நம்ம நார்மலா விளையாடக்கூடிய 10+1 இந்த ஃபார்மேட் வந்து அவைலபிளா இருக்கு. அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் அதுவும் இருக்கு. அந்த பாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, இந்த பிக் 1 பிளேயர் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. அதே போல நமக்கு வந்து டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ, ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ. எல்லாமே வந்து நமக்கு தமிழ்நாடு யூசருக்காக அவங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலன்னா ஸ்போர்ட்ஸ் ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்போட இன்டர்ஃபேஸும் பார்க்கவே அல்டிமேட்டா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து எங்க நடக்கு, லண்டன்ல தான் நடக்கு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் ஒரு மேட்ச் வந்து நடத்துனாங்க, ஆனா அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு லோ ஸ்கோர் தான் போச்சு. முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓவல் இன்வென்சிபிளும் பர்மிங்காம் விளையாண்டாங்க. சோ அது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒன் சைடு கேமா தான் போச்சு. நீங்க பாருங்க அதோட ரிசல்ட் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 89க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இவரும் 81 பால்ல ஃபேஸ் பண்ணி ஆல் அவுட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஓவல் இன்வென்சிபிள் 69 பால்ல 92 அடிச்சு ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் 6 விக்கெட்டும் ஸ்பின்னர் 6 விக்கெட்டும் எடுத்தாங்க. 100 மேட்ச்ல முதல் மேட்ச் அதுதான், 23 ஜூலை அந்த அன்னைக்கு வந்து நடந்தது. சோ நான் இன்னமும் சொல்றேன், லண்டன்ல வந்து 2 பிட்ச் இருக்கு. சோ நீங்க ஒரு ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா பொதுவா லண்டன் பாக்காதீங்க, லண்டன்ல 2 பிட்ச் இருக்கு. சோ இதுவா அதுவான்னு குழப்பிக்காதீங்க. இது முதல் மேட்ச் நடந்த 23ஆம் தேதி நடந்த மேட்ச் கூட நடக்க பிச்சில் நடக்கு. சோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். அண்ட் ஓவராலா ஒரு மேட்ச் நடத்தினாங்க, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 150க்குள்ள தான் ரெண்டுமே ஸ்கோர் போயிருக்கு. ஓவரால் இன்வென்சிபிள் அதிக ஸ்கோர் 93 தான் அதிகமான ஸ்கோர், லோ ஸ்கோர் 93 தான் அடிச்சிருக்கோம். 93 இல்ல 89 வந்து பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர், அது மாத்திக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஓவரால் இன்வென்சிபிள் இந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் அன்பா, அதாவது ப்ரிவியூ வீடியோக்கு நம்ம சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நல்லா முதல்ல 500 வியூஸ் போனது, இப்ப எல்லாருமே வீடியோஸ் பாக்குறீங்க. சோ வீடியோஸ் பாக்குறவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெக்கார்ட் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா சும்மா வந்து அவரோட சும்மா நேர போக்குக்கு நம்ம கொடுக்கல. சோ ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் ஒரு நண்பர் எல்லாம் கேட்டாங்க, என்ன ப்ரோ ஒரு போன வருஷம் சீசன் உள்ள ரெக்கார்ட் எல்லாம் வச்சு நீங்க வந்து பிரிவியூ கொடுக்க வேண்டியதான அப்படின்னீங்க. பிரதர், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அந்த போன வருஷம் ஒரு பிளேயர் வந்து செம்மையா ஆடி இருப்பாரு, ஆனா இந்த வருஷம் அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம போன வருஷம் ரெக்கார்டை வச்சே பார்க்க முடியாது. போன வருஷம் ஒரு பிளேயர் மொக்கை ஆடி இருப்பார், அவர் இந்த வருஷம் சூப்பர் ஆடுவார், போன வருஷம் அவர் நல்லா ஆடல அதனால இந்த வருஷம் நல்லா ஆட மாட்டார் அப்படின்னு நினைச்சுவோம். சோ அதனால ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதுவே வந்து பாத்தீங்கன்னா பார்க்க கூடாதுதான், நம்ம மேட்ச லைவா பார்த்தா ப்ரெடிக்ட் பண்ணணும். ஆனா இருந்தாலும் நீங்க எல்லா ஸ்டாட்ஸையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யார் இனிஷியல் யார் டெத்து இதுவே போதுமானது. நீங்க ரொம்ப உள்ள போய் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்களே குழம்பிடுவீங்க. அதுக்காக டீசெண்டா ப்ரெடிக்ட் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் எப்பவும் முக்கியம். சோ இப்போ வந்து நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம். ஓவல் இன்வென்சிபிளை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய ஒரு டீம் தான். முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலி டீம் பர்மிங்காம வின் பண்ணாங்க. ரெண்டாவது மேட்ச் ஆன பாஸ்ட்ரோ டீம் வேல்ஸ் ஃபயர் ஈஸியாவே வின் பண்ணிட்டாங்க. சோ ரெண்டு விளையாண்டு ரெண்டு
ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது வில் ஜாக்கும் டேவிட் மேலனும் தான் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல வில் ஜாக் நல்ல ஒரு ஹார்டு ஹிட்டர், பிளஸ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங் அட்வான்டேஜ் இருக்குது அதிகபட்சம் அவர்கிட்ட இருக்கு. அதாவது அவர் வந்து கம்ப்ளீட்டா 20 பால் பவுல் பண்ணுவார்னு நம்மளால சொல்ல முடியாது. குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 5-10 பால் வரைக்கும் அவர் வந்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பெருசா ரன் ஸ்கோர் பண்ணல, ஆனாலும் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்களை வந்துட்டாரு. இந்த மேட்ச்ல விக்கெட் எடுக்கல, ஒரு 25 ரன் அடிச்சாலும் அது ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் தான். அதுல 6-4 சேரும் அப்படிங்கும்போது ஒரு 30 பாயிண்ட் வந்துடும். பிளேயிங் 11 சேர்ந்து எப்படி ஒரு 35 கிட்ட வந்துருவாரு. நீங்க குறையாம வில் ஜாக்ஸ் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 40+ பாயிண்ட் வந்து நீங்க ஷுவரா எதிர்பார்க்கலாம். அடுத்து மேலனு வந்து நல்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர் தான். ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புவரா தான் இருக்கு. 25 கூட இன்னும் அவரால் ஸ்கோர் பண்ண முடியலனாலும் நல்ல நின்று கொஞ்சம் நிதானமா ஆடக்கூடிய பிளேயர். வந்த வில் ஜாக் வந்து வந்தோடனே அதிரடி ஆடுவாரு, ஆனா மேலன் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் மூவ் பண்ணுவாரு. அந்த மூவிங் கரெக்டா கிடைச்சதுன்னா நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். குறையாம நீங்க மேலன் கிட்ட இருந்தோ ஒரு 25 ஒரு 35 ரன் வரைக்கும் நீங்க வந்து தாராளமா எதிர்பார்க்கலாம். ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் கூட நீங்க மினிமம் வந்து மேலன் கிட்ட இருந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முய்யே இருக்காது. ஸோ முய்யே வந்து ஒரு டீசெண்டான பிளேயர் தான், ரொம்ப ஆடக்கூடிய பிளேயர் இல்லை. குறையாம அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நீங்க ஒரு 30 ரன் எதிர்பார்க்கலாம். ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வேணா நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து சாம் வில்லிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், நிறைய டொமஸ்டிக் லீக்லாம் ஆடிருக்காரு. குறையாம நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு 15 ரன் எதிர்பார்த்தா கூட ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஒரு 20 பாயிண்ட் கிடைக்கும். அப்படிங்கும் போது குறையாம விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்னாலே ஒரு 40 பாயிண்ட், ஒரு தோராயமா 35-40 பாயிண்ட் அவங்க வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து சாம் கருண் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பிளஸ் டெத்துல பவுல் பண்றாரு. சாம் கருண் தான் அந்த டீம்ல கடைசி 10 பால் தான் பவுல் பண்றாரு. அதனால நீங்க சாம் கருண்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முதல் மேட்ச் வந்து பெருசா அவரோட இன்வால்மெண்ட் இல்ல, வெறும் 5 பால் பவுல் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச்ல 20 பால் பவுல் பண்ணாரு, 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. நீங்க குறையாம சாம் கருண் தெரிந்து போத் பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருந்து நீங்க 50 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஃபெரேரா, சில மேட்ச் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும், சில மேட்ச் பேட்டிங் சான்ஸ் கூட கிடைக்காம போகலாம். ஏன்னா லேட் ஆடுறாரு. அப்படி பேட்டிங் சான்ஸ் கரெக்டா கிடைச்சா நீங்க ஒரு 15 ஒரு 25 ரன் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம், ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட். அடுத்து லாமோன்பியும் அதே மாதிரிதான், பெருசா அவருக்கான பேட்டிங் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப லேட்டா தான் ஆடுறாரு. அப்படியே கிடைச்சாலும் ஒரு 15 மேலதான் கிடைக்கும். பிரஷர்ல ஆடும்போது அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறையாம அவருக்கிட்ட ஒரு 15 ஒரு 20 ரன் நீங்க எதிர்பார்த்தீங்கனாலும் ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் லைன் அப்னு பாத்தீங்கன்னா ஓவர் இன்வென்சிபிள்ல இந்த 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வச்சிருக்கிறாங்க. இதுல நம்ம அந்த 3 ஃபார்மேட் ஆன ஸ்மால் லீக், மினி லீக், மெகா லீக், இந்த மூணுக்கும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பிளேயர்ஸ் பார்க்கலாம். ஸ்மால் லீக்னு வரும்போது எல்லாருமே வந்து வில் ஜாக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சாம் கருண ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, டேவிட் மேலனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மூணு பேருமே உங்களுக்கு வந்து ஸ்மால் லீக்னு வரும்போது கொஞ்சம் நல்ல ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க. அதே நீங்க மினி லீக்னு போனீங்க அப்படின்னா நீங்க வந்து சாம் பில்லிங்ஸ் வந்து மினி லீக் மாதிரி மினி லீக்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுவே நீங்க மெகா லீக் போனீங்க அப்படின்னா இந்த மைய வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இதுல வேற எந்த ஒரு இதுவும் பெருசா நீங்க ஃபோக்கஸ் பண்ணல. மேபி இந்த ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படியே வந்து டாப்ல விக்கெட் போனாலும் இவங்களும் வந்து சேர்ந்து அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ரெண்டு பேருமே ஃபெரேராவும் அண்ட் லாம்பன்பியும் ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மகமுடு, ஆடம் சம்பா, ஷவுட்டர், ஜான்சன். இதுல வந்து மகமுடு வந்து நல்ல ஒரு 15 பால், அதிகபட்சம் வந்து ஒரு 15 பால் வரைக்கும் பவுல் பண்றாரு. மினிமம் இந்த மேட்ச்ல நான் வந்து அவர் 1 விக்கெட் எடுத்து கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் குறையாம. அதே மாதிரி சாம்பா குறையாம மினிமம் 2 மேட்ச் ஆடி 6 விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்ச்லயும் அவர் வந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காரு. அதே மாதிரிதான் ஷவுடன் வந்து ஒரு மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காரு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நீங்க 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம், மினிமம் ஒரு 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஜான்சன் அந்த டீம்ல டெத்ல அட்டாக் பண்றாரு. இப்போ வந்து கடைசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 பால்ல இருந்து 100வது பால் வரைக்கும் இருக்கக்கூடிய 20 பால்ல ஒரு 10 பால் கிட்ட ஜான்சனும் ஒரு 10 பால் சாம் கருண் தான் பவுல் பண்றாங்க. அதனாலயே வந்து 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் குறிப்பா 2 விக்கெட் கூட எடுக்கலாம் டெத்ல பவுல் பண்றதுனால.
அதனால இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்டா அப்படி பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் காமனா செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா ஆடம் சாம்பா ஸ்பின்னர் ஜான்சன் இந்த ரெண்டு பேரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் டிஃபரன்ஷியலா ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மஹமுட வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லா விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குறையாம வந்து ஒரு 30 வாங்கி கொடுப்பாரு, வேணா ரெண்டு விக்கெட் எடுத்தாருன்னா 60 கூட பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நார்த்தன் சூப்பர்ஜாஸ், இந்த டீம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கான பவுலிங் அட்டாக் பேட்டிங் அட்டாக்லாம் இருக்கக்கூடிய டீம் தான். முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் கிட்ட தோத்தாங்க. ரெண்டாவது மேட்ச் வந்து சவுத்தன் பிரேவே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஓபனிங் ஆடக்கூடியது வந்து மேத்யூ ஷாட்டும் கிளர்க்கும் தான் வந்து ஓபனிங் ஆடுறாங்க. மேத்யூ ஷாட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிபிஎல்லாம் அவர் விளாண்டாலே கேப்டன் வைஸ் கேப்டன் தான். அதே போல இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம யூஎஸ்ஏ கிரிக்கெட்ல ஆண்டார், அங்கே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் எப்படி பார்த்தாலும் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. லாஸ்ட் மேட்ச்ல 12 ரன் தான், ஆனா ஒரு விக்கெட் அப்படிங்கும் போது ஒரு விக்கெட்டுக்கு 25 ஓட வச்சிங்களா 37-40 பாயிண்ட் குறையாம வாங்கி கொடுத்துருவாரு. இந்த மேட்ச்ல நான் வந்து 50 பாயிண்ட் கூட வாங்கி கொடுப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதே மாதிரி கிளர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு 20-25 ரன் வரைக்கும் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சி ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. ஒரு 25 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். நிக்கோலஸ் பூரன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்திருக்கு. இப்ப அவருக்கு லாஸ்ட் மேட்ச் விக்கெட் கீப்பிங் பண்ணாரு, முதல் மேட்ச் பண்ணல. அண்ட் நல்ல ஒரு ஹால், இந்த மேட்ச் வைஸ் கேப்டனா போட்டேன், இந்த மேட்ச் எடுத்தேன். ஆனா பாருங்க நம்ம நேரம், சோ இதுதான் நீங்க கொஞ்சம் நம்ம சரி அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணுவோம் நினைச்சோம்னா மாறி போயிடும். ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் அப்படி பெர்மனண்டா ட்ரை பண்ணுங்க. வீடியோஸ் பாக்குற நீங்க இன்னமும் கவனமா டீம் போட கத்துக்கோங்க. சோ வைஸ் கேப்டனா வந்து இந்த மேட்ச்ல நான் பூரனை ட்ரை பண்ணேன், ஆனா 10 ரன் தான் இந்த மேட்ச்ல. ஏன்னா நான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார்னு நினைச்சேன், ஆனா இந்த மேட்ச்ல விக்கெட் கீப்பிங் பண்ணாரு. சோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்துட்டாலே ஒரு 40 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹாரி ப்ரூக் நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு, வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட்ல வந்து ஆடிட்டு அப்படியே வந்ததுனால குறையாம அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஸ்டோக்ஸ் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆடம் ரோஸ் ஒரு நிதானமா ஆடக்கூடிய பிளேயர் தான், பெருசா அவருக்கான பேட்டிங்கும் கிடைக்கல. பேட்டிங் கிடைச்சாலும் அதை சரியா யூஸ் பண்ணிக்க முடியல, ரெண்டு மேட்சா ஃபிளாப் ஆன ரிசல்ட் தான் கொடுத்துருக்காரு. நீங்க நல்ல ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல அவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுதான் பேட்டிங் லைனப்னு வச்சிருக்காங்க, 6 பேர் தான் பேட்டிங் லைனப். இது எல்லாருமே மேத்யூ ஷாட்டு நிக்கோலஸ் பூரன் ஸ்டோக்ஸ் ஆடினாரா ஸ்டோக்ஸுக்கு போவாங்க, இல்ல அப்படின்னா ஹாரி ப்ரூக், இந்த ரெண்டுல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு போவாங்க. பட் இதுல உங்களோட கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது ஆடம் ரோஸ் தான் உங்களுக்கு கேம் சேஞ்சர் ஆப்ஷன் கொடுக்க இருப்பாரு. அண்ட் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சாண்டர் கிளர்க்கு ரஸ்கின் பார்க்கின்சன் போட்ஸ், இதுல வந்து 3 ஸ்பின்னர் அட்டாக் வச்சிருக்காங்க. சாண்டர் 20 பால் கம்ப்ளீட்டா போல் பண்றாரு, ரஸ்க் 20 பால் கண்டிப்பா போல் பண்ணுவாரு, நம்ம பார்க்கின்சன் 20 பால். சோ ஸ்பின்னர் அட்டாக்கே 20 பால் வைக்கும் போது பாத்தீங்கன்னா குறையாம 60 வருது. இந்த மேட்ச்ல நீங்க ஒரு 55 பாலாச்சும் இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம், மீதி ஒரு 45 பால் தான் ஃபாஸ்ட் போல் பண்ணும்போது போட்ஸ் வந்து டெத்துல போல் பண்றாரு, கண்டிப்பா விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. மினிமம் 1-2 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா போட்ஸ்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து கிளர்க் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ல தான் இருக்கிறார், ஏன்னா பெருசா ஃபாஸ்ட் இல்ல அவங்ககிட்ட. அப்போ அவர் வந்து 20 பால் கூட போல் பண்றதுக்கு திடீர்னு வாய்ப்புகள் இருக்குங்கிறதால குறையாம இந்த மேட்ச்ல 1-2 விக்கெட் வந்து அவர்கிட்ட வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். சாண்டர் கிட்ட ஸ்மித்லி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பேட்டிங் பேக்கப் வந்து இருக்கு, திடீர்னு வந்து டாப் ஆர்டர்ஸ் விக்கெட் விட்டாங்கன்னா சாண்டர் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர்னா ஆடம் ஹவுஸும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளர்க்கும் தான் வந்து உங்களுக்கு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல இருக்காங்க. இந்த ரெண்டு பேரையுமே கொஞ்சம் கவனமா போக்கஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களுக்கே தெரியும், ஷார்ட் நிக்கோலஸ் பூரனே ரஸ்கின்லாம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இப்போ ஒரு சேஃபான ஸ்மாலிங் டீம் பார்த்தோம்னா நிக்கோலஸ் பூரன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல, பேட்டிங்ல ஹாரி ப்ரூக் மேலன் வில் ஜாக்கு சாம் கருண் ஷார்ட் சாண்டர் ஜாம்பா ரஸ்கின் ஸ்பின்னர் ஜான்சன் புட்ஸ். இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா இந்த 4 ஆல்ரவுண்டரையுமே உங்க ஆப்போனன்ட் இன்னைக்கு வந்து ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்துட்டு வருவாங்க. கொஞ்சம் நீங்க யோசிக்கணும் இந்த மாதிரி மேட்சஸ்லாம், ஏன்னா உங்க ஆப்போனன்ட் வந்து ஷார்ட்ட கேப்டனா போட்டாங்கன்னா வில் ஜாக்க வந்து வைஸ் கேப்டன், இல்ல வில் ஜாக்க கேப்டனா போடுறவங்க சாம் கருணை வைஸ் கேப்டன், இல்ல ஷார்ட்ட கேப்டனா போட்டு சாம் கருணையும் வைஸ் கேப்டனா போடுவாங்க. எந்த காம்பினேஷன்ல வேணாலும் உங்க ஆப்போனன்ட் வரலாம். சோ கொஞ்சம் கவனமா எந்த காம்பினேஷனுக்கு அதிகமா பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சாம் கருணை வந்து கட்டாயம் கேப்டன் வைஸ் கேப்டனா இன்வால்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்னு வில்ஜாக் இல்லைன்னா ஷார்ட், ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு அவங்க கூட காம்பினேஷன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ஆப்போனண்டை விட கேப்டன் வைஸ் கேப்டன் எக்ஸ்ட்ரா ஒரு 30 பிளஸ் பாயிண்ட் வாங்கி கொடுத்தா கூட அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், அதை கவனமா தெரிஞ்சுக்கோங்க.
கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல பில்லிங்ஸ் மகபூடா அந்த டீம்ல இருந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஆடம் ரோஸ் ரஸ்கின் வந்து இந்த டீம்ல இருந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓவல் இன்வென்சிபிள்ல ரெண்டு பேர், இந்த டீம்ல இருந்து ரெண்டு பேரை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. சோ வீடியோ பாக்குறவங்க இன்னுமே நீங்க பெட்டரா வின் பண்ணணும், அதுக்கு தான் வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கறதுனால அந்த பிளேயர்ஸோட அந்த ரீசன்ட் ஸ்கோரை வச்சு கொஞ்சம் நீங்க டீம் செட் பண்ண பாருங்க. குறிப்பா ஆல் ரவுண்டரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு, அதை வந்து மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் நண்பர் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ தொடர்ந்து வீடியோக்கு வந்து நம்ம 100 லீக்கு வந்து சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவையும் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.